mx of t find out பண்ணியாச்சு next என்ன find out பண்ணனும் mean variance okay நீங்க தான் எப்படி பண்றீங்க mean variance ஃபார்முலா தெரியும் தானே அது mx of t e power lambda into e power t minus 1 okay so mean e of x equal to என்ன ஃபார்முலா இருந்து அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு தானே
அந்த e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த டம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேம் வந்து அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் செயின் ரூல் யூஸ் பண்ணி. ஓகே t equal to 0 substitute பண்ணலாம். e பவர் மைனஸ் லாம்டா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வெளியில ஒரு டம் அத அப்ளை
okay இப்போ இத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா just rearrange தான் lambda 1 plus lambda 2 into e power t minus 1 எழுதிக்கிறேன் இது எந்த ஃபார்மட்ல இருக்கு m x of t ஆ m x1 plus x2 of t ல ஓகேவா சோ இத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா e power lambda Thank you.
equal to 1 minus p then 1 minus p 1 minus lambda by 2 lambda by 2 next in another probability mass function okay n minus x ma minus x okay ipo ncx formula ncx formula enta n factorial by n minus x factorial x factorial p power x q power n minus x okay ipo n factorial la na epdi split pannirukken n into n minus 1 factorial first ella nyabagathuka nyabagathuka 5 factorial epdi split pannuvinga 1 by 2 kondu konnisala 1 by 2 kondu konnunga adhe maari n into n epdi ipdi n factorial appo n la irukku 1 by 2 split pannalam okay va appo n adhu previous term n minus 1 அப்படி போறோம் ஒரு இடையில ஒரு டம் கண்டிப்பா இருக்குல்ல n minus x minus 1 அதுக்கு முன்ன ரெண்டாம் n minus x and 1 bar சரியா ஏன்னா நமக்கு கீழே n minus x factorial இருக்குல்ல இது இடையில உள்ள டம் நமக்கு ஆல்ரெடி factorial இருக்குதுனால அந்த factorial factorial கேன்சல் பண்ணிரலாம் புரியுதா in between term n minus x ன்றது in between term 1 வரைக்கும் இருக்கு நமக்கு அந்த in between termல இருந்து 1 வரைக்கும் மொத்தம் அந்த n minus x factorial தானே அப்ப n minus x factorial நம்ம ஆல்ரெடி நம்மள n minus x factorial இருக்கு சோ இதே இதே கேன்சல் பண்ணிடுவோம் சோ இதல இருந்து இது வந்து தான் ரைட் இப்ப p பண்ணா lambda by n q பண்ணா 1 minus lambda இது கிளியரா இருக்கு இது என்னடா எஸ் சார் லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருந்துது n minus 1 இப்ப நான் n minus 1 ல என்ன பண்றேன் n-ஐ வெளிய எடுத்தேன் புரியுதா இந்த ஸ்டெப் n minus 1 தான எடுத்தேன்டா n minus 1 தான எடுத்தேன் n நான் வெளிய எடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன வரும் minus minus 1 by n 1 by n அத எடுத்தேன் ஓகேவா இப்ப புரிஞ்சதா எவ்ரிவன் n minus 1 எப்படி இருக்குன்னு தெரியுதா n ல just நான் வெளிய எடுத்தேன் n வெளிய எடுக்கும் போது இங்க 1 minus வெளிய எடுத்தேனா இது n எனக்கு n உள்ள கொண்டு போது n கேன்சல் ஆயி 1 தான் வரும் இந்த n உள்ள கொண்டு போது n தான் வரும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டம்மையும் நம்ம எழுத முடியுமா n minus 2 பண்ணலாம் n into 1 minus 2 by n அதே மாதிரி n into 1 minus x minus 1 by n புரியுதா யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா இந்த டம் புரியுமா சோ நெக்ஸ்ட் என்னன்னா lambda by n power x 1 minus lambda அந்த p power x அப்படியே வச்சிருப்போம் by x factorial ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு எத்தனை n இருக்குன்னு பாருங்க எப்படி இது எப்படி நீங்க n power x போடலாம் x n தான் இருக்குன்னு என்ன கேரண்டி கேக் பண்ணோம் இதுல இருந்து பாருங்க 1 2 அப் டு எத்தனை x minus 1 அப்ப அது பக்கத்துல இருக்கிற n ல எத்தனை n இருக்கு டம் இருக்கு கேட்டேன் 1 2 அப் டு x minus 1 அப்ப x minus 1 டம்ஸ் இருக்க இல்ல ஏனா ஒவ்வொரு டம் பக்கத்துலயும் ஒவ்வொரு n இருக்கு தானே அப்ப n power n power x minus 1 ஓகேவா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் n இருக்கா அது சேர்த்து நமக்கு என்னது n power n power x எதுக்கு கன்ஃபியூஷன் x minus 1 டம்ஸ் இருக்கு n power x minus 1 into n எவ்வளவு n power x minus 1 into n னா பவர் 1 மா பவர் ஆட் பண்ணீங்களா x minus 1 plus 1 அந்த
ப்ராப்ளம் இந்த டம் இருக்கு இல்லையா லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி னு நாம அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணும்போது இந்த டம் நமக்கு 1 தவிர இந்த டம் நமக்கு ஈக்குவல் மைனஸ் லாம்டா ஆகும் ஓகேவா இது நம்ம யூஸ் பண்ற லிமிட் இதுதான் இதுக்கு பதிலா லிமிட் அப்ளை பண்ணனும் லிமிட் அப்ளை பண்ணனும்னா ஈக்குவல் மைனஸ் லாம்டா அண்ட் இதுக்கு பதிலா 1 கரெக்ட்டா சோ அதை இத சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் சோ வி கெட் டெய்லி ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா Poisson distribution with mean equal to 1.8. Find the probability.